ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒன்லி பூ ட்ராமாவில் வந்து எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மோக் பையன் வந்து எப்படியோ காங்கிருக்க பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட் போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து லாஸ்ட் எபிசோட் வந்து ஒரு பாதி சீன் வந்து கண்டினியூ பண்ணுறாங்கப்பா. மோக்குக்கு வந்து யாரோ வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கள, அந்த கிஃப்டை பார்த்தோன்னே யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இந்த மோக் பையன் வந்து வேகமாக வெளியே ஓடி போயிட்டான். சரி, அவன் போகிறத போட்டோம், பாப்பா நாம சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலான்னு இந்த ஜங்கு பயோஸ் இருக்காங்களே அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. எல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான், அதுவும் யாரை விட்டு எடுக்க வைக்கிறாங்க, டே இருக்காங்கள டேயை விட்டு தான் எடுக்க வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு இப்படி க்ளோஸாக இருக்க பார்க்க பார்க்க டேக்கு தான் வயிறு எரியுது. என்னதான் இருந்தாலும் டேக்கு உள்ளுக்குள்ள வந்து பயோஸ் மேலே வந்து ஒரு காதல் இருக்க தானே செய்யுது. அதான் அந்த பையனுக்கு வயிறு எரியுது. இன்னொரு பக்கம் என்ன, மோக் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்தாம்ல, அவனுக்கு செம ஹாப்பி. காங்கி இருக்கிற இடம் தான் இவனுக்கு தெரிஞ்சு போச்சுல, அதான் பையன் செம ஹாப்பியாக வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் டே கிட்ட சொல்ல இதை கேட்குற சங்க வந்து டென்ஷன் ஆகிட்டான். என்னது, நீ அவனை பார்க்க போறியா? இல்லை இல்லை, இதெல்லாம் கம்பெனி ரூல்ஸ்க்கு வந்து ரொம்ப எதிரானது அப்படி இந்த சங் பையன் வந்து ஓவர ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஏன் போய் இப்படிலாம் பேசுகிற, நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நான் இவங்கள பேசலை, எதுவுமே பண்ணல, அட்லீஸ்ட் நான் அவனை பார்க்க கூட செய்யக்கூடாதா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி இந்த மோக் பையன் வந்து கொஞ்சம் பரிதாபமாக பேச, சரி சரி பார்க்க மட்டும் வேணால் பர்மிஷன் கொடுக்குறேன்னு இந்த சங் பையனும் ஒத்துக்கிட்டான். இது வரைக்கும் மோக்கு ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இங்கேருந்து வெளியே போக, இடே எனக்கு இந்த பாட்டு பாடுறது இருக்கு, நான் சங் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு, இல்லாட்டி நானும் வந்திருப்பேன் அப்படின்னு பையன் சொல்ல, ஆமாவா நீ வந்துருப்ப வந்துருப்ப, நீ ஓ வேலையை பாரு நான் கிளம்புறேன்னு டே இருக்காம்ல, டே தான் மோக் கூட போகிறான். ஆமாடா, என்ன ஒரு வருஷம் ஆகி போச்சு, என்னடா இது, இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, நீ இந்த பயஸ் கூட வந்து பேசுறியே இல்லையா அப்படின்னு மோக் கேட்க, எங்கடா அன்னைக்கு நீ பிரச்சனையில் மாட்டினீங்க, அன்னைக்கே நாங்கள் கூட சேர்ந்து பேசி முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் வந்து ஃப்ரெண்டாகவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்டா. அது மட்டும் இல்லாமல் பாரு, நான் பேச போனாலே வந்து அவாய்ட் பண்ணுறேன், அந்த சங்க இருக்காமல சங்க் கூட தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அவங்க இடத்துக்குள்ள தான் கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு டே சொல்ல, டே 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 ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சங் வந்து நமக்கு சீனியரு, அவன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துடுவான், ஏன் சங் வந்து என் கூட நல்லா பழகுறான், அதுக்காக என்ன லவ் பண்ணுறான்னு அர்த்தமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி மோக் வந்து என்னதான் சொன்னாலும் டே பையன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்கான். சரி விடு, ஏன் மேட்ரு விடு, இப்போ நம்ம வந்து காங்கை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த டே வந்து அதை பற்றி கேட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த மோக் இருக்காமல மோக் வந்து காங் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போன பிறகு அவன் வீட்டுக்கு போயிருக்கான், கேன்டீனுக்கு போயிருக்கான், காங் எங்கெல்லாம் போகணும் அந்த எல்லா இடத்துக்கும் போய் வந்து இவன் செக் பண்ணி பார்த்துருக்கான், ஆனால் காங் வந்து எங்கேயுமே இல்லைப்பா. அதான் இந்த மோப்பை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவன் இருக்கிடம் தெரிஞ்சு போச்சு, மோக் சும்மா இருப்பானா, செட்டா பறந்துட்டான் அந்த யூனிவர்சிட்டிக்கு. மோக்கு தான் இப்போ வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆச்சு, அங்கே போனோடனே அங்கே உள்ள போனுங்களாம் சார் செல்ஃபி செல்ஃபின்னு இவனை மொச்சி எடுக்க, என்ன சத்தம் இது அப்படின்னு அங்குள்ள காங் வந்து மோக்கை பார்த்துட்டான். மோக்கை பார்த்த காங் வந்து சும்மா இருப்பானா, ஐயோ இவனா இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு காங் போய் வந்து எஸ் ஆயிட்டான், என்னடா இது இப்போதான் பார்த்தோம் அதுக்குள்ளே எஸ் ஆயிட்டான் போலயே அப்படின்னு மோக் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். டே என்னடா பண்ணுறது அப்படின்னு டேயும் கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படி இந்த ஓக்கம் வந்து என்ன பண்ணுறேன்னா, அங்கே உள்ள ஸ்டேஜில் ஏறி நான் ஒருத்தருக்காக பாட்டு பாட போகிறேன், கண்டிப்பாக அவர் வந்து இதை கேட்க தான் போகிறார்னு இந்த ஓக் பையனை பார்த்தா நாளை நம்மதேங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டை வந்து எடுத்து விடுறான். அந்த பாட்டை வந்து தூரத்துலேருந்து காங்க இருக்காமல அவனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவன் கேட்குறது வந்து மோக்கு இருக்காமல மோக்கும் பார்த்துட்டான். மோக் பார்த்தவன் சும்மா இருப்பானா, வேகமாக காங்க பிடிக்கிறதுக்காக இவன் ஓடுறான். அந்த காங் பையனை போகிறவங்களே அதுக்குள்ளே கார்ல ஏறி மிஸ் ஆகி போயிட்டான். அவ்வளோதான் பாவம்ப்பா, மோக் பையன் வந்து இவ்வளோ தூரம் வந்தோம் வேஸ்ட்டாக போச்சு, அவன் எங்கே போனான்னு தெரியாமல் இவன் தவிக்க வர்றா, அதான் யூனிவர்சிட்டி தெரிஞ்சு போச்சுல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு டே பையன் தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த காங் பையனுக்கு ஏதுடா காரு அப்படின்னு நாம யோசித்தா, ஆக்சுவலாக அந்த கார் வந்து யாரோட தெரியுமா, கசின் இருக்கார்ல கசினோட காரு. இந்த கசினும் காங்கும் எப்படி மீட் பண்ணிக்காங்கன்னா, காங் வந்து படிக்கணும்னு இவன் வந்து சிட்டி சைடு வந்துட்டான், ஆனால் எங்கே போகிறான்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் அடக்கு தெரியாமல் இவன் முடிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரம் தான் கசினை மீட் பண்ணியிருக்கான். என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கசின் விசாரிக்க, இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் காங்க சொல்கிறான். ஆக்சுவலாக கசின் சொல்லி தானே இவன் வந்து பிரேக்கப்பா அப்படி இப்படின்னு எல்லா முடிவும் எடுத்தான். கசினுக்கு தெரியாமல் இருக்க போது கசினுக்கும் எல்லா விஷயமும் புரியுது. அதுக்கப்புறம் கசின் தான் இவனை வந்து
இந்த யூனிவர்சிட்டியில் படிப்பா, உனக்கு இதான இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு கசின் தான் சேர்த்தே விட்டுருப்பாரு. அதான் இப்போ கசினுக்கும் இவர்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு கான்டாக்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியோ கசின் வந்து காப்பாற்றி இங்கே கூட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் கசின் வந்து சும்மா இல்லாமல், டேய் இப்போ நான் வந்துடுறோம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், சுற்றி இருக்கவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, நான் மட்டும் டேட் பண்ணுறோன்னு ஏதாச்சும் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கசின் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவங்க எதுக்குங்க நினைக்க போகிறாங்க, நம்ம ஒன்றும் சுத்தமாக இருக்கல, அவங்க எதுக்கு நினைக்க போகிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் என்ன, அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டு போகணுங்க அப்படின்னு காரன் சொல்கிறான். சரிடா, அவங்க நினைக்கிறது நம்ம உண்மையாகனா அப்படின்னு கசின் வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் காங் வந்து பிடியே கொடுக்க மாட்டேங்கான். என்னடா இது, ஃப்ளட் பண்ண கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேங்க, சரி சாப்பிடு அப்படின்னு கசின் வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் பருப்பு வேகலை. இன்னொரு பக்கம் என்ன, இந்த பயோஸ் பை வந்து எல்லா ட்ரைனிங் முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வர, அங்கே வீட்டில் பார்த்தா இந்த டே பை வந்து அழுதுகிட்டு இருக்கான். உனக்கு என்னடாச்சு, எதுக்குள்ள அழுகிற அப்படின்னு பயோஸ் கேட்க, எல்லாருமே என்ன விட்டு போகிறாங்க, யாருமே என் கூட இல்லை, இப்போ பாரு நீ என்னை விட்டு போறீல, யாருமே என் கூட இல்லை அப்படின்னு இந்த டே பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் அழுகிறத பார்த்தவனே பயோஸ்க்கு வந்து மனசு கேட்கல. அவன் என்ன பண்ணுறானா, டேயை வந்து பண்ணி ஒரு கிஸ்ஸை கொடுக்குறான். இது அவனை சமாதானப்படுத்துறதுக்காக கொடுக்குறானா இல்லை லவ் பண்ணுறதுக்காக கொடுக்குறானா, அதெல்லாம் போக போதான் தெரியும். கண்டிப்பாக லவ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும், பாருங்கள் எபிசோடே முடிய போகுது, கண்டிப்பாக லவ்க்காக தான் இருக்கும் அப்படின்னு அவனே நினச்சிக்க வேண்டியதான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இந்த மோக் போயிருக்காம்ல, மோக் வந்து எப்படியோ காங் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான். போனவே காங்க வந்து தனியாக கூப்பிட்டு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு மோக் வந்து செம ஹாப்பியாக பேசியிருக்கான். மோக் மட்டும் தான் ஹாப்பியாக பேசுகிறான், காங்க என்னன்னா ஹாப்பியாக பேசவே மாட்டேங்கான். நாம தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, எதுக்கு பார்க்க வந்த, அதான் ஒருத்தர் உனக்கு சொன்னால் புரியாதா, ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்க, எனக்கு உங்களோட பேச விருப்பமே இல்லை அப்படின்னு இந்த காங் பையன்னா மோக்கிட்ட வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு அவனுக்கும் போய்கிட்டு இருக்கான். மோக் பாவம்ப்பா, ஒரு வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கான். காங் வந்து பாசமாக பேசலாட்டியும் ஜஸ்ட்டு எப்படி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டாவாச்சும் மோக் வந்து ஹாப்பியாக இருக்கும். இப்படி பேசிவிட்டு போனால் மோக் எப்படி இருக்கும், அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இந்த காங் பையன்னா பேசுகிறதெல்லாம் பேசிட்டு நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேனோ அப்படின்னு டென்கிட்ட கேட்க, ஆமாடா பேசுறது கூட யோசிக்கிற கிடையாது, பேசின பிறகு இதெல்லாம் யோசி, சரி என்ன பண்ண நம்ம சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வந்து யோசித்து என்ன ஆகுது அப்படின்னு டென்னும் புலம்பிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்ன, அந்த மோக்கு இருக்காமல மோக்கு வந்து இன்டர்வியூலாம் போயிருக்கு, அதில் மோக்கோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே இந்த காங் பையனுக்கு வந்து இவங்களோட டேட் பண்ணும்போது ஃபோட்டோலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே, அதை பார்த்து பார்த்து காங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். காங்கோட மனசுக்குள்ள காதல் இருக்கு, இருந்தாலும் பையன் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டேங்கப்பா, சாக்ரிஃபைஸ் பண்ணுறானா. அப்படியே அரிசியில் வந்து கம்பெனி தான் காட்டுறாங்க. இந்த மோக் பையன் வந்து எப்படியாச்சும் காங் கூட பேசலான்னு சோசியல் மீடியா அக்கௌண்ட்னு அதை இதுன்னு ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் இந்த காங் பையன் வந்து மோக் வந்து எந்த வழியில் பேசினாலும் அதை வந்து பிளாக் பண்ணி விட்டுருதான். இவன் எதுக்கு என்ன இப்படி பிளாக் பண்ணுறான் அப்படின்னு மோக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி டே கிட்ட காட்டிக்கிட்டுருக்கான். இந்த டே பையன் வந்து போகிற போக்கில் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசுகிறான். அப்படி நேரத்தில் பேசுகிறான்னு பார்த்தா, சே அவன் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், நான் அப்படியே உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு இந்த டே பையன் வந்து ஒரு ஃப்ளோவில் பேச, டே சூப்பர்டா, அவன் பாஸ்வேர்டு என்ன தெரியுமே, அவன் பாஸ்வேர்டை செட் பண்ணி கொடுத்தே நான் தானே, எனக்கு தெரியாமல் இருக்குமா, நான் இப்போயே போடுறேன்டா அப்படின்னு இந்த மோக் பையன் வந்து காங்கோட இன்ஸ்டா பாஸ்வேர்டு உள்ளே போட்டு பார்க்குறான். அதை பார்த்தப்ப எனக்கு வந்து பெரிய ஷாக்கு. அதான் கசின் இருக்காங்களே, கசின் வந்து ஏதோ ஷோ பண்ண போகிறாங்களாம், அந்த ஷோக்கு வந்து லோகோ ரெடி பண்ண போகிறாங்களாம். பாருங்க பாருங்க, அதை இந்த பையன் தான் ரெடி பண்ண போகிறான்னு காங் கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை காங் வந்து அவனோட இன்ஸ்டா பக்கத்தில் போட இதை பார்த்த இந்த மோப்பை வந்து டென்ஷன் ஆகிட்டான். என்ன நடக்குதுங்க, அன்னைக்கு கசின் வந்து என்ன சொன்னார், நீ காங்கை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். காங் என்ன சொன்னான், பிரேக்கப் பண்ணுறது தான் நல்லது சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன தனியாக அனுப்பிவிட பார்த்துருக்காங்க, அப்போ என்ன அர்த்தம், இவங்க ரெண்டுத்துக்கு நல்ல வந்து ஏதாச்சும் கனெக்ஷன் ஓடுதா அப்படின்னு இந்த மோப்பை வந்து என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். டேடே அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா அப்படின்னு பக்கத்தில் இருக்க டே தான் கொஞ்சம் லைட்டாக சமாதானப்படுத்த பார்க்குறான். அதுக்குள்ளே இந்த சங்கு பயோசனு காஃபி வாங்கிட்டு வர, என்னப்பா காஃபி வேணுமா அப்படின்னு இந்த சங் வந்து இப்படி கேட்க, எப்பப்பா எனக்கு எதுவும் தேவையில்லப்பா, நீங்களே குடிங்க, நான் யூரின் போகிறேன்னு இந்த டே போய் வந்து கடுப்பாக பேசி விட்டு போகிறான். இவன் எதுக்கு இப்படி கடுப்பாக பேசுகிறேன்னு பயோசம் பார்த்துட்டு தான் இருக்கான். இங்கிட்ட இந்த மோப்பையினால் வந்து எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. அவன் வந்து ஒரு நாள் கசின் கூட சேர்ந்துட்டானோ அப்படின்னு மோக்குள்ள வந்து ஏகப்பட்ட தாட்டு
அந்த தாட்டால இவனுக்கு வந்து சரியா டான்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இவன் தடுமாற இந்தன டே இருக்காம்ல அவன் ஸ்டெப்ப சரியா போடாம ஃபிளைட்டா ஒரு எத்து கூட அவ்வளவுதான் இந்த மோப்பை வந்து மயங்கி விழுந்துட்டான். இவனை ஸ்ட்ரைட்டா அடுத்து ஹாஸ்பிட்டலே சேர்த்துட்டாங்க. கண்முழிச்சு பார்த்தா ஏத்தாப்புல வந்து காங்க இருக்காம்ல, காங்க இருக்கான். காங்க பார்த்த மோக்கு வந்து செம ஹாப்பி, இது உண்மைதானே, இது நீ தானே, என்னை விட்டு போயிடாதா, என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு மோப்பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி காங்க ஹக் பண்ணி அழுது இருக்காம்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.